அவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றே உமக்கே. பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 49 முடிய. அக்காலத்தில் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் ஓமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கரம் உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நிறைய பேருக்கு சந்தோஷத்தை காணுமே, ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் சாவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி, இயேசுவே ஆண்டவர். செப்டம்பர் மாதம் அன்னை மரியாள் பிறந்த மாதம், மகிழ்ச்சியான ஒரு மாதம், கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு நம் தேவனை நாம் அறிக்கையிடப் போகிறோம். கரம் உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இன்னும் பின்பக்கம் குரலே வரல, கரங்களும் உயரல. கரம் உயர்த்தி சந்தோஷமா அறிக்கையிட்டு சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசுவே நீரே உன்னதர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. கரம் தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளுக்காக, இந்த மாதத்திற்காக, நாம் காணப்போகிற அதிசயத்திற்காக, நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற அற்புதங்களுக்காக இன்னுமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த துதி பத்தால், இந்த கரவொளி பத்தால் இன்னுமாய் உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி என்று சொல்லிக்கொண்டு, இயேசுவே நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அம்மேன், அம்மேன், அம்மேன். கரம் உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் கரம் தட்டி ஜெபிப்பது, கரம் உயர்த்தி சொல்வது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பரிசேயர்கள், பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். எப்பொழுதும் இந்த பரிசேயர்கள் குறையைத்தான் சொல்லுவார்கள். குறை கண்டுபிடிப்பவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அதுவும் இயேசு என்றாலே
அவர்களுக்கு பிடிக்காது. ஒரு பொறாமை. இயேசு அதிகாரத்தோடு போதிக்கின்றார், வல்ல காரியங்கள் செய்கின்றார். இன்னைக்கு தியான பாடல், என்ன அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கிற போதே உடலெல்லாம் சிலிர்த்து போகும். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? செவிசாய்க்கின்ற தெய்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஜெப வேளை உன்னை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. நம் ஜெபத்தை கேட்பவர், நம் மன்றாட்டை கேட்பவர், நம் விண்ணப்பத்தை கேட்பவர் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது என் குரலை என் ஆண்டவர் கேட்டதே இல்லை, என் குரலை என் ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்கள் குரலை கேட்காமல் இருக்கலாம், உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கலாம், ஆனால் என் தேவனோ, நம் கடவுளோ, உன் கண்ணீரை, உன் கதறலை, உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், சிறு துன்பம் என்றால், சிறு துயர் என்றால், நம் தேவன் ஓடோடி வந்து உதவி செய்கிற தெய்வம் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் உயர்த்துவா. கரம் உயர்த்தி, கரம் பிடித்து அமேன் நடத்துவா, கண்மலை மேல், கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவா. Praise the Lord, hallelujah, hallelujah. ஆக இந்த பரிசேயர்களுக்கு இயேசு வல்ல செயல்கள் செய்வது பிடிக்கவில்லை, இயேசு அதிகாரத்தோடு போதிப்பது பிடிக்கவில்லை. இயேசுவின் சீடர்கள் விருந்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறான். இயேசுவின் சீடர்கள் சந்தோஷமா இருக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த பரிசேயர்களுக்கு என்ன, அப்படியே எப்படி எண்ணெய் சட்டி கொதிக்கும் போது வடமாவை எடுத்து போட்டீங்கன்னு என்ன செய்யும், தலப்புல தலப்புலன்னு கொதிக்கும். அதே போலத்தான் எப்படி இந்த சீடர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க இந்த திருப்பலி ஆராதனை முடிந்து செல்கிற போது நீங்கள் எப்படி செல்ல போகிறீர்கள்? முகமலர்ச்சியோடு, அருளோடு, ஆசீரோடு, ஆசீர்வாதங்களோடு நீங்கள் வீட்டுக்கு செல்ல போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த செவிசாய்க்கின்ற இறைவன் நம் கடவுள், அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார்? இன்று நாம் பாடியது போல அவர் நம் அருகில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணமகன் அவர் எங்க இருக்கிறார்? நம் அருகில் இருக்கிறார். அப்படி இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? நான் பேசுறத கேட்கலையா, நான் பேசுறத கேட்கலையா, வாயை திறக்க மாட்டீங்களா? அடே, எங்களை பேச விட்டு பாருங்களேன் ஃபாதர், அதுக்கப்புறம் நீங்கள் வாயை திறக்கவே மாட்டீங்க ஃபாதர், நாங்களும் அப்படி பேசுவோம் ஃபாதர். என்ன பண்ணுறது, இது எக்மோர் திருஹிருதய ஆண்டவருடைய ஆலயம் ஃபாதர். ஐயோ, கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விட்டு, இயேசுவே அப்பா என்ன பாருங்கப்பா, நாங்கள் அழறதுக்கு தான் சாமி வந்திருக்கிறோம். என் தேவன் சொல்லுகிறா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பர் மாதம் மணமகன் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இணைச்சட்டம் 15:4 இணைச்சட்டம் 15:4 நம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசியால், வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, உன்னை ஆசியால் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா?
என் தேவன் என்னை ஆசியால் நிரப்ப போகிறார். நம்புகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, என் தேவன் என்னை ஆசியால் நிரப்ப போகிறார். இந்த நாட்டிலே, இந்த சென்னையிலே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை ஆசியால் நிரப்ப போகிறார். இன்னுமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நிறைய பேருக்கு இந்த வசனம் காதல உள்ள, நான் முழு வசனத்தையும் சொல்ல சொல்லல, கடைசி வார்த்தைகளை சொல்லுங்கள், என்னை ஆசியால் நிரப்புவார். நம்புற பிள்ளைங்கள்லாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, என்னை என் ஆண்டவர் ஆசியால் நிரப்புவார். அமேன், அமேன், அமேன். ஆனா நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இல்லை, நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இல்லை. சிறு துன்பம் என்றால், இன்னைக்கு பிரதர் அருமையா பாடினா, சிறு துன்பம் என்றால் என் தேவன் தேற்றுகிற தெய்வம், நம்மை தொடுகிற தெய்வம், நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வம், நம்மை கரம் பிடித்து கரம் உயர்த்துகிற தெய்வம். ஆனால் அந்த தெய்வம் இன்று என்ன சொல்லுகிறார், மணமகன் நம்மோடு இருக்கிற போது உன்னை ஆசியால் நிரப்புவார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கிறான், வேளாங்கண்ணிக்கு போயிருக்கலாமே, பெசன் நகருக்கு போயிருக்கலாமே, என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் முத வெள்ளிக்கிழமை வந்துச்சே, எக்மோருக்கும் வரணுமே. சில பேர் சோகத்தோடு வந்திருக்கிற மாதிரி இருக்குது, பாதி மனசு பெசன் நகரில் இருக்கும், பாதி பேருக்கு மனசு வேளாங்கண்ணியில் இருக்கும், அறகுற மனசோடு வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை ஆசியால் நிரப்புவேன். Praise the Lord. Hallelujah. 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 அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொல்லுங்கள், உன்னை ஆசியால் நிரப்புவேன். இது உங்கள் வார்த்தை இல்லை, இது ஆண்டருடைய வார்த்தை. ஏன் கஞ்சத்தனமாக சொல்கிறீங்க, சத்தமாக அவங்க காதல உழுற மாதிரி சொல்லுங்கள், உன்னை ஆசியால் நிரப்புவேன். ஐயா என்ன பார்த்து சொல்லாதீங்க, நான் நிறைய ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னை ஆசியால் நிரப்புவேன். எத்தனை பேர்லாம் பல்லு விளக்குனீங்க காலையில், உங்க வாயெல்லாம் நல்ல வாயா, எங்க சாமி நார்ன வாய் தான் சாமி, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, சந்தோஷமா சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உன்னை. அந்த பையன் ஏதோ வாயில போட்டு முழுங்குறான், ஏற்கனவே இப்படிதான் இருக்கிறான், ஆனா பாருங்க இப்ப கூட சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், சந்தோஷமா சொல்லுங்க, உன்னை ஆசியால் நிரப்புவேன். இப்ப நீங்க தான் ஏசு, ஆசீர்வாதத்தை கொடுங்க, உன்னை ரெண்டு பக்கமும் பார்த்து சொல்லுங்களேன், உன்னை ஆசியால் நிரப்புவேன். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஐயா சொல்றாரு தன்னுடைய நண்பன் கிட்ட, எப்பா ஒரு கேள்வியால கல்யாணமே நின்று போச்சுப்பா, ஒரு கேள்வியால கல்யாணமே நின்று போச்சு. இன்னைக்கு உலகத்துல மனுஷர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு சிறு பிள்ளைகள், இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு நல்ல ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க முடியல, என்ன எதுக்கு பெத்தீங்க, ஒரு நல்ல பைக் வாங்கி கொடுக்க முடியல, எதுக்கு என்ன பெத்தீங்க, ஒரு நல்ல வீடு இல்லை, ஒரு வசதி இல்லை, என் ஃப்ரெண்டுலாம் பைக்கில் வரான், என் ஃப்ரெண்டு என்ன அருமையாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறான், ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே. நிறைய பிள்ளைகளுக்கு வெறுமை, ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், அவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த பரிசேயர்களைப் போல பல கிறிஸ்தவர்கள், பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிற போது எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை. சிங்க குட்டிகள் பட்டினை கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் கரணை தட்டி பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. பாட மாட்டேங்கிறீங்களே, ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே, அம்மே குறையில்லையே, ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. Praise the Lord. Praise the Lord. இதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை
அவர்கள் விருந்துண்டு மகிழ்ந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு குறையும் இருக்கார். ஆனால் பரிசேயர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சந்தேக கண் கொண்டு சந்தேகத்திலே கேள்விகளை கேட்டார்கள். அது போலத்தான் அந்த நபர் சொன்னார், ஒரு கேள்வியால கல்யாணமே நின்று போச்சு, கல்யாணமே நின்று போச்சு. எப்படியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, மாப்பிளைக்கு கோட்டு சூட் இருந்தா நல்லா இருக்கும், மாப்பிளைக்கு கோட்டு சூட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, என் பொண்ணு தானே, என் பொண்ணு தானேன்னு சொல்லி பரவாயில்ல, நல்ல கோட்டு சூட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்ததா சொன்னாங்க, மாப்பிள்ளை ஆஃபீஸுக்கு போறதுக்கு பைக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என் பொண்ணு தானே அப்படின்னு, சரி பைக் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு 10 சவரன் செயின் போட்டா ஒரு கெத்தா இருக்கும், ஒரு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போ, என் பொண்ணு தானே, 10 சவரன் என்ன, அது பெரிய விஷயம் இல்லை, சரி போட்டுக்கலாம், சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்ததா சொன்னாங்க பாருங்க, அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, அதாங்க என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு. என்னங்க கேள்வி? அடுத்ததா அவங்க கேட்டாங்க, மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸ் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நின்று போச்சுங்க என் கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு திருகிருதி ஆண்டவர்கிட்ட வந்து கையை விரிச்சு, ஆண்டவரே, அவர் கையை விரிச்சிட்டார், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, உனக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணும், எடுத்துக்கிட்டு போ, எடுத்துக்கிட்டு போ. வானத்தின் பலகணிகளை திறந்து என் தேவன் உங்களை ஆசீரால் நிரப்ப வல்லவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்க பத்துல திருகிருதி ஆண்டவர்கிட்ட பத்துல, இங்க பத்தாம எங்க ஓடுவோம், மாதா கிட்ட ஓடுவோம், அங்க போய் கை வரிப்போம். அதுக்கப்புறம் பாரிஸ் கார்னர் அந்தோனியார்கிட்ட போய் அங்கேயும் கை வரிப்போம். அதுக்கப்புறம் எங்க குழந்தை இயேசு கோயிலுக்கு எங்கெங்கெல்லாம் போனோமோ போய் கை வரிப்போம். ஆனா மனசுக்குள்ள கேள்வி, என்ன கேள்வி, எனக்கு நடக்குமா?